உலகமெல்லாம் பரவியிருக்கிற ரிஃப்ளெக்ட் சேனல் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். கிரிக்கெட் என்கிற விளையாட்டின் பரபரப்பு உச்ச நாளாம் இன்று இறுதி நாள். இந்திய வல்லாதிக்கம் எவ்வாறெல்லாம் கிரிக்கெட்டில் தலைத்தோங்கி நிற்கிறது. உலகளாவிய பார்வையில் இன்றைக்கும் ரஷ்யாவிலோ அமெரிக்காவிலோ சீனத்திலோ ஜப்பானிலோ ஏன் வளர்ந்த நாடுகளில் கூட கிரிக்கெட் கிடையாது, ஆனால் வளரும் நாடுகளில் கிரிக்கெட் இருப்பதாக தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இன்றைக்கு நாம் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிற உலகக்கிண்ண போட்டியில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இன்று மோதுகிற ஒரு பரபரப்பான சூழலுக்கு முன்னால் நாம் இந்த மட்டைப்பந்து விளையாட்டை பற்றி மனம் திறக்கிறோம். 1983 இந்திய அணியை வழிநடத்திய தலைமை பொறுப்பாளர் கபில் தேவ் அவர்கள் உலகக் கிண்ணத்தை வாங்கி மகிழ்ந்தார்கள். அதற்கு பிறகு 2011 இந்திய அணியை வழிநடத்திய தலைவர் தோனி அவர்கள் அந்த உலகக் கிண்ணத்தை கைப்பற்றினார்கள். இருந்தாலும் இந்தியா என்கிற வரைபடத்திற்குள் நாமும் இருக்கிறோம் என்கிற காரணத்தால் இதை பேச வேண்டிய சூழல் அமைந்திருக்கிறது. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இதுவரை தமிழர்கள் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்று பார்த்தோமேயானால், என் பார்வைக்கு ஒரே ஒரு நபர் மட்டும்தான் இந்திய அணியில் தமிழராக வீறு நடை போட்டவர், நடராஜன். சாதிய கொடுமைகளால் தலை தோங்கி நிற்கிறது இந்திய கிரிக்கெட் மட்டைப்பந்து விளையாட்டு அணி. பகிரங்கமாக சொல்லுகிறேன், 20% இருக்கிற பார்ப்பனர்கள் 80% விளையாட்டு வீரர்களை வரவழைத்து இந்திய அணியில் இடம்பெறச் செய்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பார்வையில் பார்த்தோமேயானால் வெறும் 3% பேர்தான் இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து இதுவரை எவரும் ஒருத்தர் கூட இந்திய அணியில் இடம்பெறவில்லை. குறிப்பாக SC ST மட்டுமல்ல, மலையக மக்கள் கூட எவரும் இந்திய அணியில் இடம்பெறாத ஒரு சூழல்தான் இன்று வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பார்ப்பனிய ஆதிக்கம் தலைத்தோங்கி நிற்கிறது இந்திய அணியில் என்பதற்கு இதைவிட சான்று வேற எதுவும் இருக்க முடியாது. இந்திய கிரிக்கெட் அணியில் முகமதியர்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துக்கள் வெறும் 3% பேர்தான் இதுவரை இடம்பெற்றிருக்கிறார்கள். கிறித்தவர்கள் இதுவரை இடம்பெறவில்லை என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்துக்களில் பெரும்பான்மையாக இருக்கிற பார்ப்பனர்கள் தான் கிரிக்கெட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள், கிரிக்கெட்டை கையகப்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது. இலங்கை கிரிக்கெட் அணியில் முத்தையா முரளிதரன் என்கிற ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் தமிழராக இருந்தாலும் சிங்களத்தினுடைய அடிவருடியாக, சிங்கள தேசத்தினுடைய தூதுவராக இருந்தவன் முத்தையா முரளிதரன். அவன் சொல்லுகிறான், தமிழீழ தேசிய தலைவரை கொடுங்கோலன் என்று சொன்னான். ஆனால் இன்றைக்கு வரை இலங்கை கிரிக்கெட் வரலாற்றில் தமிழர்கள், உண்மையான தமிழர்கள் எவரும் அதில் இடம்பெறவில்லை, அவர்கள் இடம்பெறச் செய்ய மாட்டார்கள். காரணம், மொழிவழி தேசிய இனக்கூறுகள் தலைத்தோங்கி நிற்கிற காரணத்தால் தான் தமிழர்கள் இலங்கை அணியில் இடம்பெறவில்லை. இன்றைக்கு இந்திய அணியில் பார்த்தோமேயானால் ஒரு அடித்தட்டு மக்களிடத்திலிருந்து வருகிற எந்த ஒரு வீரனும் கிரிக்கெட்டில் இடம்பெற முடியாமல் போனதற்கு காரணம் மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. கிரிக்கெட்டிலே விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் வர்ணனையாளர், முன்னாள் இந்திய அணியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ஸ்ரீகாந்த் என்கிற ஒரு நபர் அந்த வர்ணனையை பேசுகிற போது நம்மளுக்கு கோபம் கொப்பளிக்கிறது. கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த கிரிக்கெட்டை அறிவிருக்கத்தக்க வார்த்தைகளை, பார்ப்பனிய வார்த்தைகளை போட்டு திணித்து தொடர்ந்து வர்ணனை செய்து வருகிறார். பார்ப்பனியத்தை எவ்வாறெல்லாம் உள்ளே திணித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இதைவிட சான்று வேறு எதுவும் இல்லை. உலக தமிழர்கள் அதை உற்று நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதியிருந்தால் இந்தியா வெற்றி பெறுவதற்கு இவர்கள் இந்நேரம் கோயில் கோயிலாக பால் அபிஷேகம் செய்திருப்பார்கள். இந்த உலகக்கோப்பை உலகக்கிண்ண போட்டியில் கூட பாகிஸ்தான் வீரர்களை எவ்வளவு இழிவுபடுத்தினார்கள். செய் ஸ்ரீராம் கோஷம் போட்டு அருவருக்கத்தக்க வார்த்தைகளை சொல்லி அந்த விளையாட்டு வீரர்களை கேவலப்படுத்தினார்கள். இதையெல்லாம் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு நாம் இந்தியா பக்கம் நிற்கிறோமா அல்லது ஆஸ்திரேலியா பக்கம் நிற்கிறோமா என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறோம். என்னை பொறுத்தவரை அதை நான் ஒரு விளையாட்டாக பார்த்தாலும் கூட, உலகமெல்லாம் பரவியிருக்கிற தமிழர்களுக்கு தங்க இடம் கொடுத்து அவர்களுக்கு போதிய பாதுகாப்பை கொடுத்த ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் என்ன என்று என் மனம் தோன்றுகிறது. தமிழர்கள் எவரும் இடம்பெறவில்லை, தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் எவரும் அந்த அணியில் இடம்பெற முடியவே முடியாது. அப்படிப்பட்ட இந்திய அணி வெற்றி பெற வேண்டுமா? முகமது சமி என்கிற மகத்தான முத்தாய்ப்பாக வந்திருக்கிற அந்த மாபெரும் விளையாட்டு வீரன், அவன் அடைந்த துயரங்கள் துன்பங்கள் சாதாரணமானதல்ல. பாகிஸ்தானில் போய் அவன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக, கடந்த முறை போட்டியிலே இவர் ஒழுங்காக பந்து வீசாத காரணத்தால்
பாகிஸ்தானிற்கு இவன் பக்கவளமாக இருந்து வெற்றி பெற வைத்திருக்கிறான் என்றெல்லாம் இங்கே கூப்பாடு போட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திய அணியில் ஒரு சறுக்கு நிலை ஏற்பட்டதற்கு பிறகு, இரண்டு மூன்று விளையாட்டுகளுக்கு பிறகு முகமது சமி அவர்கள் இந்திய அணியிலே சேர்க்கப்பட்டார்கள். அவர் மிகச்சிறந்த, மிகவும் பலம் பொருந்திய அணிகளையே துவம்சம் செய்த அந்த மாண்பை நாம் மறந்துவிட முடியாது. முகமது சமி இந்தியாவை வழிநடத்துகிற ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் போர் மரவராக இன்றைக்கு வளம் வருகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்தியாவில் நம்மளுடைய பங்களிப்பு என்ன? தமிழர்களுடைய பங்களிப்பு என்ன? ஏன் தமிழர்கள் இடம்பெற முடியவில்லை? தமிழர்களாக இருக்கிற அடித்தட்டு மக்கள் ஏன் இன்னும் இடம்பெறவில்லை என்பதை கேள்விகளோடு நாம் கேட்க விரும்பினால், இந்தியாவை ஆதரிப்பதா ஆஸ்திரேலியாவை ஆதரிப்பதா என்கிற நிலைப்பாடுக்கு நாம் வருவோம். என்னை பொறுத்தவரை தமிழர்களுக்கு தாயகம் கொடுத்த ஆஸ்திரேலியாவை ஆதரிப்பதுதான் சரியானதாக இருக்கும் என்று தோன்றினாலும் கூட, இந்திய வரைபடத்திற்குள் நாம் இருக்கிறோம், இது விளையாட்டாக பார்க்கிறோம் என்றால் இந்தியா தோற்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் விளையாட்டை சமமாக பாவித்து பார்க்க வேண்டும். ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றால் அது தமிழர்களுக்கான வெற்றியாக இருக்கும், இந்தியா வெற்றி பெற்றால் அது பார்ப்பனர்களுக்கான வெற்றியாக இருக்கும் என்றே நான் கருதுகிறேன். நன்றி.